வணக்கம். போதுமான ஆட்கள் ஏறியும் புறப்படவில்லையே புகையிரதம். அதாவது லயன்களை சொல்லுவாங்க, புகையிரதம் மாதிரி இந்த லயன்கள் வந்து கட்டப்பட்டு இருந்தாலும் ஆட்கள் அதிகமான பேர் அதில் ஏறப்பட்டாலும் அது இன்னுமே போகலையா, ஒரே இடத்துல நிற்கிது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மலையக மக்களுக்கான உரிமைகள் இன்னும் அவங்களுக்கு வழங்கப்படலை அப்படின்னு தான் இதில் சொல்லப்படுது. எங்கள் முன்னோர்கள் பாடினாங்க, பச்சாமலை தோட்டத்தில் நான் இருந்து பச்சாமலை தோட்டத்தில் நாங்கள் பச்சாமலை தோட்டத்தில் நான் பிறந்தேங்க, கச்சேரியில் தேடி பார்த்தா பேரும் இல்லைங்க அப்படின்னு எங்கள் முன்னோர்கள் பாடினாங்க. அவங்கள்ட்டு பேரே அந்த கச்சேரியில் இல்லையா. 200 வருடம் கடந்தும் எங்கள் நாங்களும் அதே ஒரு இடத்துல தான் நிற்கிறோம். எங்களுக்கான உரிமைகள் வந்து இன்னுமே வழங்கப்படலை. பார்த்தோன்னு சொன்னால் அடிப்படை உரிமைகள் இன்னும் மக்களுக்கு வழங்கப்படலை. இப்போ அதிகமான ஒவ்வொரு விஷயத்திலையும் வந்து மலையக மக்கள் வந்து போராட்டங்களை வந்து மேற்கொள்கிறாங்க. அது வந்து மே தினமாக இருக்கலாம், இல்லாட்டி அவங்கள்ட்ட காசு பிரச்சனையாக இருக்கலாம், வறுமை பிரச்சனையாக இருக்கலாம், அப்படி ஒவ்வொரு போராட்டங்களையும் மேற்கொள்கிறாங்க. அவங்க வைக்கிற கோரிக்கை என்னன்னு சொன்னால், எங்களுக்கான உழைப்புக்கான ஊதியத்தை கொடு, எங்களுக்கான உரிமையை கொடு, எங்களுக்கான வீட்டு உரிமையை கொடுன்னு சொல்லி தான் கேட்குறாங்க. இது வரைக்கும் 200 வருடங்களாக நாங்கள் லயத்தில் தான் இருக்கோம். அந்த லயத்தில் இருந்தாலும் எங்கள் வீடை தாண்டி ஒரு காணு வெட்டணும்னு சொன்னாலும் துறைக்கிட்ட அனுமதி கேட்கணும், கங்காணிக்கிட்ட அனுமதி கேட்கணும், கணக்க பிள்ளைகிட்ட அனுமதி கேட்கணும். ஆரம்ப காலத்தில் எங்கள் மக்கள் எப்படி வாழ்ந்தாங்களோ நாங்களும் அதே மாதிரி வாழ்கிறோம். படித்த ஒரு சமுதாயத்தால் ஒரு படித்த ஒரு ஒரு குழுவால் சமுதாயத்தை வந்து உயர்த்தலான்னு சொல்லி சொல்கிறாங்க. நாங்களாம் இப்போ படித்தவர்கள், மலையக மாணவர்கள்ங்கிறது ஒரு சங்கமாக உருவாக்கிட்டோம். நாங்கள் படித்தவர்கள் கோரிக்கை வச்சும் இந்த இலங்கை அரசாங்கம் வந்து இன்னுமே அதுக்கான ஒரு முடிவை வந்து எங்களுக்கு சொல்லலை. அது எங்களோட கோரிக்கையை மையப்படுத்தி சரி மலையக மக்களுக்கு ஒரு உரிமையை கொடுக்கணும். இதில் எத்தனை, இதில் வந்து எல்லாத்துக்கும் தெரியும் டைட்டானிக் கப்பல்னு சொன்னால் எல்லாரும் சொல்லுவாங்க, ஆமாம் டைட்டானிக் கப்பல் வந்து பிறண்டுச்சின்னு. இதில் எத்தனை பேத்துக்கு தெரியும், அங்கேருந்து நாங்கள் இங்கே தலைமன்னாருக்கு வரும்போது ஆதிலட்சுமிங்கிற ஒரு கப்பல் வந்து தண்ணியில் மூழ்கி அவ்வளோ அதில் நூற்றுக்கணக்கான மக்கள் இறந்து போனாங்க. இதில் எத்தனை பேத்துக்கு தெரியும் அப்படி ஒரு கப்பல் ஒன்று இருந்துச்சுன்னு. ஆதிலட்சுமிங்கிற ஒரு கப்பல், அதாவது தமிழ் இனத்தோட கப்பல் அப்படி ஒன்று இருந்துச்சுன்னு இதில் எத்தனை பேத்துக்கு தெரியும். ஆனால் இதில் டைட்டானிக் கப்பலை கேட்டால் அதை பற்றி வரலாறு வரலாறாக சொல்கிறவங்க இருப்பாங்க, ஆனால் எங்கள்கிட்ட உரிமையையும் எங்கள்கிட்ட வரலாறையும் சொல்கிறவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. நாங்கள் இங்கே நிற்கல வந்தார மூலையிலேருந்து இந்த மட்டக்களப்புக்கு வர்றதுக்கே காலு வலிச்சிச்சு, தண்ணி குடித்தோம், ஒவ்வொரு குளிப்பானமெல்லாம் குடித்தோம். ஆனால் என் மக்கள் அங்கேருந்து அழைத்து கண்டிக்கு போக தட்டியும் ஒரு தண்ணி இல்லை, சாப்பாடு இல்லை, நடைப்பயணமாக செருப்பு இல்லை, ஒன்றும் இல்லாமல் நடந்து போனாங்க. அந்த பாதையை நாங்கள் திரும்பி பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கோம். அங்கே கடந்த எலும்பு கூடுகள் ரத்தங்கள் எல்லாம் சொல்லும், அவங்கட்டு வலியையும் அனுபவத்தையும் அது சொல்லும். அப்படி நாங்கள் வரலாறுகளை படித்து 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 வந்தாலும், அவங்கட்டு வேதனைகளையும் கவலைகளையும் பாடல் வடிவாக நாங்கள் கொண்டு வந்தாலும், அப்படி நாங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் முன் வச்சாலும் இவங்க இப்படி கஷ்டப்பட்டாங்க, எங்களுக்கு சரி எங்கள்கிட்ட உரிமையை தாங்க, எங்களுக்கு வீட்டு உரிமையை தாங்க, கல்வி உரிமையை தாங்க, அரசியல் உரிமையை தாங்க, பாதை உரிமையை தாங்க, ஒரு வைத்தியசாலி உரிமையை தாங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு கோரிக்கையை முன் வச்சாலும் எங்கள்கிட்ட கோரிக்கையை வந்து அரசாங்கம் கணக்கெடுக்கவே இல்லை. இந்த கோரிக்கையில் சரி எங்களுக்கான ஒரு அடிப்படை வசதியை சரி அரசாங்கம் செஞ்சு கொடுக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் எதிர்பார்க்குறோம். கேகாலை டிஸ்ட்ரிக்ட் நாகஸ்தன தோட்டம் அப்படிங்கிற ஒரு தோட்ட பகுதியிலேருந்து தான் நான் இங்கே யூனிவர்சிட்டிக்கு படிக்க வந்தேன். அதிலே வந்து எங்கள் தோட்ட பகுதியில் நான் தான் முதலாவது பல்கலைக்கழக மாணவி. அப்போ இதை நான் பெருமையாக சொல்கிறேன் அப்படிங்கிறத விட நான் வெக்கமாக தான் இதை நினச்சி சொல்கிறேன். இவ்வளோ 200 வருடத்துக்கு பிறகு எங்கள் தோட்டத்துலேருந்து நான் தான் முதலாவது மாணவியாக வந்திருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு ஒரு வெக்கம். இதுக்கு பிறகு சரி நாங்கள் சரி படித்து ஒரு என்ன மாதிரி நிறைய மாணவர்களை உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு கடமையோடு இதை சொல்கிறேன். அடுத்து மலையக மக்களோட உணர்வுகளை வெளிப்படுத்தும் முகமாக சில பாடல்களை வந்து நான் இங்கே பாடுறேன். பச்சை மலை தோட்டத்தில் நான் பிறந்தேங்க, கச்சேரியில் தேடி பார்த்தா பேரும் இல்லைங்க, எங்கதியே இக்கதியாக இருக்கும் போது ஏன் பாட்டேன் பூட்டேன் பதிவை தேடி எங்கே போகிறது, ஈரமுள்ள நெஞ்சத்தோடு தீர யோசிங்க, கொஞ்சம் பாரபட்சம் இல்லாமலே பகிந்து பாருங்க. எட்டடி கூட்டுக்குள்ள சின்னையா எத்தனை நாள் இருந்தா, எட்டடி கூட்டுக்குள்ள சின்னையா எத்தனை நாள் இருந்தா, பேரப்பிள்ளையோடு சின்னையா பிறண்டு உளுந்தழுதா, ஆடொரு பக்கமையா குட்டி போட்ட நாயொரு பக்கமையா, ஆடொரு பக்கமையா குட்டி போட்ட நாயொரு பக்கமையா, நீ நீட்டி படுப்பதற்கு உனக்கோ நிம்மதி இல்லையடா,
நீ நீட்டி படுப்பதற்கு உனக்கு நிம்மதி இல்லையடா. இந்த பாட்டு என்னத்தை விளங்கப்படுத்துதுன்னு சொன்னா, எட்டடி எட்டடி அவர் காம்பராவில் தான் இவங்க வாழ்ந்தாங்க. நீட்டி படுக்க கூட அவங்களுக்கு ஒரு இடவசதி இல்லை. அந்த லயத்து பகுதியில் வாழ்ந்தாங்கன்னு 200 வருடத்துல எப்படி அந்த லயத்துல வாழ்ந்தாங்களோ அதே மாதிரி 200 வருடம் கடந்தும் அந்த லயத்து பகுதியில தான் வாழ்ந்தாங்க. இப்ப கூட இந்த லயத்தை விட்டு நீங்க போங்க அப்படின்னு சொன்னா நாங்க போகணும். எங்களுக்கு ஒரு உரிமை இல்லை. அது எங்க வீடு அப்படின்னு சொல்றதுக்கு எங்களுக்கு ஒரு உரிமை இல்லை. அந்த லயத்துல இருந்து நீங்க விலகுங்க. இந்த இடத்துல ஒரு பில்டிங் வரப்போகுது, வேற தொழிற்சாலை வரப்போகுது அப்படின்னு சொன்னா நாங்க எலும்பியே ஆகணும். அப்படி ஒரு உரிமையை கூட இது வரைக்கும் இந்த அரசாங்கம் எங்களுக்கு கொடுக்கல. எங்க முன்னோர்களுக்கு தான் கொடுக்கல. எதிர்காலத்துல எங்களுக்கு சரி, இந்த லயத்து இந்த வீடு எங்களுக்கு தான் உரிமை. ஒரு காண வெட்டுறதுக்கோ இல்லாட்டி இன்னும் ஒரு பகுதியை கட்டுறதுக்கோ எங்களுக்கு ஒரு உரிமையை இந்த கட்டாயம் இந்த அரசாங்கம் தந்தே ஆகணும்.